இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருதவரிடம் ஆணி மாதம் 6 21/6/2023 ஜூன் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54. லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை பிற்பகல் 2:46 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் பூஷம் நட்சத்திரம் இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 12:00 முதல் 1:30 வரையிலும், இரவு 12:00 முதல் 1:30 வரையிலும். குளிகை 10:30 முதல் 12:00 வரையிலும், இரவு 3:00 முதல் 4:30 வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9:00 வரையிலும், இரவு 12:00 முதல் 1:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 6:00 முதல் 7:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் எந்த செயல்களில் ஈடுபடுறதாக இருந்தாலும் சற்று நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. உணர்ச்சி வசப்பட வேண்டியதும் இல்லை. நிதானமாக செயல்படுவதன் மூலம் எதிர்மறை விளைவுகளை தவிர்த்தும் கொள்ளலாம். இன்று நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இதன் மூலம் மன அமைதியையும் பெறுவீங்க. வேலை செய்கிற இடத்துல இன்று முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பணியில் சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். தவறுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இன்று அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. சில எண்ணங்களில் வேறுபாடுகளும் ஏற்படலாம். இதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணையிடம் யதார்த்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதும் நல்லது. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் நல்லதுதான். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பணத்தை சிக்கனமாகவும் கையாளுங்க. தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதிகமான வேலை சுமையின் காரணமாக கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. மற்றபடி மனதில உற்சாகமும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாக தங்க இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்குங்க. வாழ்க்கை துணையின் வழியில் எதிர்பார்த்த கால அனுகூலமாகவும் முடியும். ஆனாலும் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. வியாபாரம் என்று சுமாராகவும் இருக்கும். குடும்ப நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. நண்பர்களுடைய உதவியால சில செயல்கள் முடிவு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்களும் நிறைவேறும். பெரியவர்களுடைய ஆதரவினால அனுகூலமும் உண்டாகும். அரசு வழி முயற்சிகள்ல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். வியாபாரத்துல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மாணவர்களுடைய கல்வி நிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்குங்க. திருமணம் தொடர்பான காரியங்களை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. காதல் தொடர்பான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய திருமணம் சம்பந்தமாக உங்கள் பெற்றோருடன் பேசி நல்லதொரு முடிவை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இதுல ஒரு இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். வெளிநாடுகள்ல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகளும் ஏற்படும். உங்களுக்கு விசா தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு புதிய மாற்றத்தினை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களினால மாறுபட்ட அனுபவங்களும் ஏற்படலாம். கடந்த கால நினைவுகள் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். சில கசப்பான அனுபவங்களை எல்லாம் தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இணையம் சார்ந்த செயல்கள்ல கூடுதல் கவனத்துடனும் இருந்துக்கோங்க.
சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்களையும் செய்வீங்க. இன்று உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில பொருளாதார உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பிள்ளைகளினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில் எடுத்த காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கும் சூழ்நிலைக்கு தக்கவாறு அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவமாக அனுசரித்து செல்வதன் மூலம் வேறுபாடுகளை தவிர்த்தும் கொள்ளலாம். வேலை செய்யும் இடத்துல பணியில் மிதமான வளர்ச்சியும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கு. இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தினாலும் இது உங்களால் முடிக்க வேண்டிய வேலைகளாகவும் இருக்கும். திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தியும் கொள்ளுங்க. உங்கள் துணையிடத்தில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதில் சில சிக்கல்களும் ஏற்படலாம். உங்களுடைய கருத்துக்களை பக்குவமாக எடுத்துக் கூறுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று சுமாராகவும் இருக்கும். நிதி சம்பந்தமான விஷயங்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. செலவுகள் உங்களுடைய கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்களில் எரிச்சல், கண்கள் சிவத்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இதில் கவனமாக இருப்பதும் நல்லது. மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதும் நல்லதுதான். இன்று குடும்பத்தை பொறுத்தளவில் ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் உங்களிடம் ஆலோசனைகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தந்தையினுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல ஓரளவிற்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். எதிர்பார்ப்புகள் இழுபறியாகி தங்க முடியும். நண்பர்களை சந்தித்து புதிய முயற்சிகளுக்கு திட்டமிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வருமானம் அதிகரிக்கும் என்றாலும் திடீர் செலவுகளும் ஏற்பட்டுவிடும். நவீனகரமான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. முயற்சிகள்ல வெற்றியும் இருக்கும். செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று தணிக்கை துறை, கணக்குத்துறை, பிரிண்டிங் மீடியா, விஷுவல் மீடியா போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு புதிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வேலையில் பாராட்டுகளும் கிடைக்கவும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று சொந்த தொழில இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வேலை மாற்றங்களை செய்ய நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும். திடீர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. போட்டிகள் சார்ந்த விஷயங்கள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல ஒரு விதமான இறுக்கமும் ஏற்படலாம். ரகசியமான சில முதலீடுகள் செய்வதற்கான எண்ணங்களும் ஏற்படலாம். புரியாத செயல்களில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். இன்று சற்று பொறுமையாக இருந்துதான் நீங்கள் சாதிக்க வேண்டியதும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமும் அதிகரிக்கும். புதுவிதமான பாடங்களை கற்பதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. கல்வியில் அவர்களுக்கு இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்கும். காதலில் இருக்கிறவங்களுக்கு என்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உங்கள் துணையிடத்தில் தேவையற்ற கருத்துக்களை கூறுவதோ, தேவையற்ற விஷயங்களை பற்றி பேசுவதோ மட்டும் வேண்டாம். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சகோதரர்களின் வகையில சில சங்கடங்களும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மனதில் சிறு இறுக்கங்களும் ஏற்படலாம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்களினால ஆதாயமும் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க.
மிதுன ராசிக்காரங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்று ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளாமல் யதார்த்தத்தை உணர்ந்து நடந்து கொள்வதும் நல்லதுங்க. புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பணி மற்றும் தொழில முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய செயல்திறன்ல திருப்திகரமான சூழ்நிலைகளும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொண்டும் இருப்பீங்க. இனிமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். பணத்தை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். நீங்க தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் இருக்கும். குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்குங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருந்துக்கோங்க. தேவையான அளவுக்கு பணம் கையில் இருப்பதனால செலவுகளை கண்டு அஞ்சவும் மாட்டீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் படிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விட்டு பிடித்து செல்வதும் நல்லது. வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பின் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எதிர்பார்த்த வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் தானாகவே தேடி வந்தும் பேசுவாங்க. நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவு சீராகவும் இருக்கும். இருவருக்கும் இடையில் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். சேவை தொழில இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாகவும் இருக்கும். விஷுவல் மீடியா, பிரிண்டிங் மீடியா போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. பெண்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நன்மையிலும் முடியும். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். செல்வ சேர்க்கையை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இணையம் சார்ந்த பணிகள்ல நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. கலைப்பணிகள்ல ஆர்வமும் ஏற்படும். சபைகள்ல ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் செய்யும். போட்டி பந்தயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று சற்று பொறுமையுடன் இருந்தாலே போதும், நீங்கள் சாதிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமும் இருக்கும். அவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த பின்னடைவுகள் எல்லாமே நீங்கும். ஆர்வத்துடன் பாடங்களையும் படித்து முடித்து விடுவாங்க. அவர்களின் மீது உங்களுக்கு இருந்த அச்சமும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறமடர் நீல நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிந்தனைகளும் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் செலவுகளினால மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. புனர்பூஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் இருக்கும். மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. கடகராசிக்காரங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். ஊக்கம் மற்றும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். அனைத்து விதத்திலுமே இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். ஒரு வளமான நாளாகவும் அமையும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வளர்ச்சிக்கு உகந்ததாகவும் இருக்கும். பணி மற்றும் தொழில மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெறும். இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும். மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் இன்று அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நிதியில் நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். உங்கள் தாய் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால் கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க.
வாழ்க்கை துணையுடன் அனுசரித்தும் செல்வீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். தொழில விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்தி உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றியும் கொள்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் அடைந்து விடுவீங்க. உங்களுடைய முயற்சிகளும் நிறைவேறும். ஒரு நன்மையான நாள் என்றும் கூறலாம். நண்பர்கள் உங்களுடைய பிரச்சனையில் தலையிட்டு தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு நிம்மதியான நாளாகவும் அமையும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் கூடி வரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே நீங்கும். உடல் நலம் சீராகவும் இருக்கும். பேச்சுக்கள்ல மட்டும் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பெரிய பாதிப்பு என்று எதுவும் கொடுத்திருக்காது. அரசு துறை மற்றும் வாகனத்துறை போன்றவற்றில இருக்கிறவங்களுக்கு இன்று லாபமும் ஏற்படும். தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். விஷுவல் மீடியா போன்றவற்றில இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய பணிகள்ல சற்று கால தாமதங்களும் ஏற்படலாம். பணியில் சில தொய்வு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய வேலைகளை நீங்க கச்சிதமாக செய்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவும் வேண்டாம். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகளும் அமையும். விவசாயம் சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமும் ஏற்படும். உறவினர்களை பற்றிய புரிதல்களும் ஏற்படும். செயல்பாடுகள்ல துரிதத்தையும் காட்டுவீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி தெளிவும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்கள் தாயார் வழியில் ஆதரவான சூழ்நிலைகளும் ஏற்படும். வாகன பயணங்களினால எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்று உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். துரிதமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சில சங்கடங்களும் ஏற்படலாம். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும். தேவையற்ற விஷயங்களை பற்றி சிந்திப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு திருப்தியை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். வேலையில கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதும் இருக்கும். பணியில் சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இதில் மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கை துணையுடன் நட்பாகவும் நடந்தும் கொள்ளுங்க. இத்தகைய சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. இன்று நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சில செலவுகள், தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். இதில் மட்டும் கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுசரணையான நாளாகவும் இருக்கும். பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு மற்றவர்களுடன் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். முன்னேற்றமும் ஏற்படும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில சில மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகவும் இருக்கும். 2 நாட்களாக ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே நீங்கும். எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். தடைப்பட்டு இருந்த செயல்கள்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு செல்வது, தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவது போன்றவற்றில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அரசு வழியில உண்டான பிரச்சனைகள் முடிவிற்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். கல்வியில மாணவர்கள் மேன்மையான நிலையையும் அடைவாங்க.
கல்விக்காக வெளிநாடு செல்வதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும். இவைகள்ல வெற்றியும் காணலாம். கல்வி பயின்று கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படும். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் ஓரிரு நாட்கள் கால தாமதமானாலும் வெற்றிகரமாகவும் முடியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வசீகரமான சூழ்நிலைகளும் ஏற்படும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விடாப்பிடியாக செயல்பட்டு இழுபறியான செயல்களையும் செய்து முடித்தும் காட்டுவீங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதுவிதமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான விளையாட்டு சார்ந்த செயல்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இழுபறிகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சிகளை காலையிலேயே துவக்குவதும் நல்லது. புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உறவினர்களினால சில சங்கடங்களும் ஏற்படலாம். ஆர்வமும் அதிகரிக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களிடம் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைய வேண்டும் என்ற உற்சாகமும் உங்களிடம் இருக்கும். இதனை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்கிற இடத்துல பணிச்சுமை சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும். தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. சக பணியாளர்களுடைய ஆதரவுகள் நல்லபடியாகவும் இருக்குங்க. இதனை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே என்ற பரஸ்பரமான உரையாடல்களும் காணப்படும். நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். இருவருக்கும் இடையில் என்ற அமைதியான சூழ்நிலைகளும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பண பரிவர்த்தனைகள்ல மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதும். சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. ஆரோக்கியத்துல இன்று நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எதிரிகளினால சில மறைமுக இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய வகையில சுப நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்கள் மற்றும் வேலைகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். முயற்சிகள்ல அதிக அக்கறையும் காட்டுவீங்க. உங்களுடைய வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. நீங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஒப்பந்த பத்திரங்கள்ல கையெழுத்து இடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதிய வேலை வாய்ப்புகள் தொடர்பாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வேலைகள்ல இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பொருளாதாரத்துல இருந்து வந்த பற்றாக்குறைகளை எல்லாமே நீங்க எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாக இருப்பதாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்ய முடியாமலும் போகலாம். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு தங்களுடைய தொழில கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. பற்றாக்குறைகளும் நீங்கும். பழைய சிக்கல்கள் சார்ந்த செயல்கள்ல மட்டும் கவனமாகவும் இருங்க. அவ்வப்பொழுது மனதுல ஒரு விதமான பதட்டமும் ஏற்பட்டு நீங்கும். அரசு சார்ந்த செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லதுதான். வருவாய் சார்ந்த நெருக்கடிகளினால மனதில் அமைதியற்ற சூழ்நிலைகளும் ஏற்படலாம். விளையாட்டான பேச்சுக்களை எல்லாம் குறைத்தும் கொள்ளுங்க. வெளி உணவுகளை உட்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் தரும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுடைய பொறுமை சற்று சோதனைக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க.
உடன் இருப்பவர்களிடம் பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லதுங்க. அதிகமான உரிமைகளை எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். நிதானத்துடன் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் ஏற்படும். உங்களுடைய பாடங்களை நீங்களே படித்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களுடைய கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் ஏற்படும். கவனமுடன் இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மனதில் அமைதியான சூழ்நிலைகளும் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. இன்று மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நீங்க வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடனும் இருப்பீங்க. விரைவாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்று முக்கியமான விஷயங்களை சிந்தித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வேலை செய்யும் இடத்துல பணியில் மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளை சக பணியாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் செய்வீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும். வீட்டில் நடைபெற இருக்கும் விழா ஒன்றினை பற்றி உங்கள் துணையுடன் கலந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இதன் மூலம் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகளை அதிகரித்துக் கொள்ளும் நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் நெருக்கமானவர்களுடைய விருந்துகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய மன தைரியம் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எளிதாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் ஏற்படும். குடும்பத்தில் உண்டான சங்கடங்கள் எல்லாமே நீங்கும். உங்களுடைய செயல்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இதுவரை இருந்து வந்த தடைகளும் நீங்கும். புதிய முயற்சிகள் லாபகரமாகவும் முடியும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். திருமண வாய்ப்புகளும் கூடி வரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆதாயமும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்லபடியான தீர்வும் கிடைக்கவும் பெறுவீங்க. நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. சகோதரர்களினால ஆதரவான வாய்ப்புகளும் ஏற்படும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் ஏற்படும். மனதில் வியாபார ரீதியான சிந்தனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வழக்கு தொடர்பான பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயமும் ஏற்படும். நெருக்கமும் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய திறமையான தகவல் தொடர்பின் மூலம் மற்றவர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க.
உங்களுடைய அணுகுமுறை வெற்றியை தொடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் இன்று இனிமையாக பேசியும் மகிழ்வீங்க. வேலை செய்கிற இடத்துல சவாலான பணிகளையும் எளிதாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் பணிகளை எளிதாக முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நீங்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பணத்தை நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். மன உறுதியின் காரணமாக ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறும். குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களினால சில சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல செலவுகள் அதிகரிக்கிறதுனால சிறு சஞ்சலங்களும் ஏற்படலாம். தொழில விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. தடைகளையெல்லாம் தாண்டி புதிய பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கும். புதிய முயற்சிகள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களினால முடிக்க முடியாத ஒரு வேலையை சாதாரணமாக செய்து முடித்தும் காட்டுவீங்க. ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்தினுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிணக்குகளும் ஏற்பட்டு நீங்கும். காதல் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு சற்று மன அழுத்தம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும். உங்கள் துணையிடம் பேசும் பொழுது எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லதுதான். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊதிய உயர்வை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சற்று கால தாமதங்களும் ஏற்படலாம். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் ஏற்படும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் எதிர்பார்க்கலாம். கடன் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். உத்தியோக பணிகள்ல சில மாற்றமான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கால்நடைகள் சார்ந்த பணிகள்ல சற்று விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்புகளும் ஏற்படும். புரிதல்களும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. நெருக்கடிகளும் குறையும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில் சில செலவுகளும் ஏற்படலாம். விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் சற்று மந்தமான சூழ்நிலைகள் தாங்க இருக்கும். உங்களுடைய இலக்குகளை வெற்றியை காண்பது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். மன அழுத்தத்தை போக்குவதற்கு தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். அதிக வேலையின் காரணமாக வேலைகள் அனைத்தையுமே முடிப்பது என்பது சற்று சிரமமாகத்தாங்க இருக்கும். எரிச்சல் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கை துணையாரிடம் சில தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நிதிநிலையை பொறுத்தளவில் பணவரவிற்கான சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் சேமிப்பது என்பது சற்று குறைவாக தங்க இருக்கும். செலவுகள் உங்கள் கையை மீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு சளி மற்றும் தலைவலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வாழ்க்கை துணையுடன் சிறிய அளவில் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. முக்கியமான முடிவு ஒன்றை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்று சுமாராகவும் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுவதும் நல்லதுங்க. குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வருமானம் ஓரளவிற்கும் இருக்கும்.
எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். சேமிப்புகள்ல அதிக கவனத்தை செலுத்துவதும் நல்லது. நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கின்றது. எதிர்பார்த்த மகிழ்ச்சிகரமான செய்திகளும் வந்து சேரும். இதனால மனதுல இருந்து வந்த சங்கடங்கள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள்ல வெற்றியையும் காண்பீங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளை சற்று தள்ளி வைப்பதும் நல்லதுதான். மற்றபடி தொழில் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளிடம் பாராட்டுகள் என்பது அவ்வளவாக இருக்காது. உங்களுடைய வேலைகளுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படும். பொருளாதாரத்துல சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிநாடுகள்ல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் நிர்வாகத்துல நல்ல பெயரை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கல்வி சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். குணநலன்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வருமானத்தை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்களும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களினால லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று மூலம் மற்றும் போராடும் நட்சத்திரக்க அரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. எனவே செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். உத்திராடம் நட்சத்திரக்க அரங்களுக்கு பிள்ளைகளினால ஆதாயமும் இருக்கும். சிந்தனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகர ராசிக்கு அரங்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. முற்போக்கான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. எதையும் சமாளிக்க முடியும் என்ற மன தைரியத்துடனும் இருப்பீங்க. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சவால்களை சமாளிக்கவும் செய்வீங்க. வேலை செய்கிற இடத்துல சிறிது கவனக்குறைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மற்றபடி பெரியதாக எந்த பாதிப்பும் இருக்காது. பணிகளை திறம்பட செய்து முடித்து சக பணியாளர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும். இதன் விளைவாக உங்கள் துணை இடத்தில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்தினருடன் இன்று வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எண்ணெய் பதார்த்தங்கள்ல கவனமாகவும் இருங்க. பல வகைகளிலும் ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் உங்களிடம் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். இளைய சகோதரர்களுக்காக செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்று விடுவீங்க. பயணங்களினால அலைச்சல்கள் அதிகரித்தாலும் ஆதாயமும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. பொருளாதார பற்றாக்குறைகளும் நீங்கும். எதிர்பார்த்த ஒருவரை சந்தித்தும் மகிழ்வீங்க. உங்களுடைய கனவு நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வேலைக்காகவும் கல்விக்காகவும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. சொத்துக்கள் தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இருக்கும். இதில் வெற்றியும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடன் சற்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல நிதானத்துடனும் இருங்க. பொறுமையை கைக்கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உறவினர்களுக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அமைதியான சூழ்நிலைகளும் ஏற்படும். வியாபார பணிகள்ல துரிதமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பயணங்களின் மூலம் மாற்றங்களும் ஏற்படும். தர்ம காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. கடன் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். ஒரு அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வி தொடர்பான பணிகள்ல ஆர்வமும் ஏற்படும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தடைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது, துரிதமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க, மாற்றங்களும் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாலையில் பிள்ளைகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும், ஆர்வமும் உண்டாகும். கும்பராசிக்காரங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். புதிய மனிதர்கள் மற்றும் புதிய நண்பர்களை சந்திக்கவும் செய்வீங்க. அவர்களை சந்திப்பதன் மூலம் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் நிறைவும் ஏற்படும். பணியிடத்துல சந்திப்புகளின் பொழுது நீங்க புதுமையான கருத்துக்களை பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இது உங்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களினால ஒப்புக்கொள்ளவும் படும். அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இனிமையான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. இதனால் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். சேமிப்பை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணம் என்று கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு தந்தையுடன் சில மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்களினால சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கடன் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கனிவாக பேசுவதும் நல்லது. நீண்ட நாட்களாக முடிவிற்கு வராமல் இருந்த ஒரு பிரச்சனை முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்களுடைய செயல்கள்ல லாபத்தையும் காண்பீங்க. நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சகோதரர்கள் உதவியுடன் உங்களுடைய முயற்சியில வெற்றியையும் காணலாம். மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வாக்கு நாணயத்தை காப்பாற்றவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையான சூழ்நிலைகளும் ஏற்படும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்விக்காகவும் உபயோகத்திற்காகவும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படும். இது சம்பந்தமாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் ஓரிரு நாட்கள் காலதாமதமானாலும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல வரனாகவும் கூடிவரும். மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையும் ஏற்படும். தகவல் சார்ந்த துறைகளில் முன்னேற்றமும் ஏற்படும். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபார பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தவும் செய்வீங்க. வெளி வட்டாரங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் ஒரு மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தன்னம்பிக்கையும் மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிள்ளைகளுடைய வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேடல்களும் அதிகரிக்கும். ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பண விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். சவால்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவதும் நல்லது. நம்பிக்கையுடனும் இருங்க. தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வேலை செய்கிற இடத்துல பணியிட சூழல் சாதகமான பலன்களையும் கொடுக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் இது எல்லாமே நீங்க எதிர்பார்த்த வேலைகளாக தங்க இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான சூழ்நிலைகளும் இருக்கும். அனுசரணையான போக்கினை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு உங்கள் பண தேவைகளை சமாளிக்கவும் செய்வீங்க.
உங்களுக்கு தேவையான அளவு பணமும் உங்கள் கையில் இருக்கும். ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பெரியதாக பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று நீங்க செய்கின்ற வேலைகள்ல சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியம். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சில அலைச்சல்களை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் சர்ச்சைகளில் ஈடுபடவும் வேண்டாம். வீட்டில் பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சற்று சோர்வுடனும் காணப்படுவீங்க. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். தேவையற்ற கடன் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடவும் வேண்டாம். கடன் கொடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. எதிர்பார்த்த வருமானமும் இருக்கும். நீண்ட நாள் முயற்சிகள்ல ஒன்று நிறைவேறி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளில் ஒன்று முடிவிற்கும் வந்து சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கவும் பெறுவீங்க. மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். மனைவி வழி சொந்தங்களில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டிய வாய்ப்புகளும் ஏற்படும். இவைகளை பற்றிய சிந்தனைகளும் ஏற்படும். பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. வாகன வகையில் லாபமும் ஏற்படும். திருமணம் தொடர்பான முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். கணிதம் தொடர்பான துறைகளில் லாபகரமான வாய்ப்புகளும் ஏற்படும். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. அரசு சார்ந்த பணிகளில் ஆதாயமும் மேம்படும். பார்வை சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் ஏற்படும். ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சிலருக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் சிறு தாமதங்களும் ஏற்படலாம். தெளிவும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.